ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். நம்ம வந்து இப்போ என்ன பார்க்குறோன்னா, ஷேக்ஸ்பியரில் கிங் லேயர் என்ற டாபிக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கிங் லேயரில் இருக்க கேரக்டர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? கிங் லேயர் வந்து பிரிட்டனோட கிங்காக இருக்கிறாரு. ஸோ இவங்களுக்கு வந்து மூணு பொண்ணுங்க. ஓகேவா? த்ரீ டாட்டர்ஸ் கிங் லேயருக்கு. ஃபர்ஸ்ட் டாட்டர் பேர் வந்து கார்னரில். ஓகே? செகண்ட் டாட்டரோட பேர் ரீகன். தேர்ட் டாட்டரோட பேர் கார்டிலியா. கார்னரில் வந்து யாருக்கு மேரேஜ் ஆகியிருக்காங்கன்னா, டூக் ஆஃப் ஆல்பனின்றவங்க கூட. ரீகன் வந்து டூக் ஆஃப் க்ரான்வெல் கூட மேரேஜ் ஆகியிருக்கு. ஓகேவா? கார்டிலா வந்து கிங்கோட ரொம்ப செல்ல பொண்ணு. கார்டிலா வந்து கிங்கோட ரொம்ப செல்ல பொண்ணாக வந்து அவங்களோட தேர்ட் டாட்டர் கார்டிலியா இருப்பாங்க. ஏர்ல் ஆஃப் கென்ட் வந்து யாருன்னா, ஏர்ல் ஆஃப் கென்ட். அடுத்தது வந்து ஏர்ல் ஆஃப் க்ளாய்ஸ்டர். ஓகேவா? ஏர்ல் ஆஃப் க்ளாய்ஸ்டருக்கு ரெண்டு பசங்க. ஒரு பையனோட பேர் வந்து எட்மண்ட், இன்னொரு பையனோட பேர் எட்கர். எட்மண்ட்ன்றவங்க யாருன்னா, இல்லீகல் சன். ஓகேவா? எட்கர் வந்து லீகல் சன். அதே மாதிரி வந்து இன்னொரு ரெண்டு கேரக்டர்ஸ் யாருன்னா, ஆஸ்வெல் ஃபூல். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஏர்ல் ஆஃப் கென்ட்டும் ஏர்ல் ஆஃப் க்ளாய்ஸ்டரும் வந்து பேசிக்கிறாங்க. அதாவது என்னென்னா, கிங்லேயருக்கு வந்து ரொம்ப வயசாகிட்டே போகுது. ஸோ கிங்லேயரோட கிங்டமை தன்னோட மூணு பொண்ணுங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏர்ல் ஆஃப் கென்ட்டும் ஏர்ல் ஆஃப் க்ளாய்ஸ்டரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே. அதை வந்து இவங்க கிங்லேயர்கிட்ட கொண்டு போய் சொல்கிறப்ப, கிங்லேயர் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட மூணு பொண்ணுங்களையும் வந்து கிங்டமில் எல்லார் முன்னாடியும் நிற்க வச்சுட்டேன். கிங்லேயர் வந்து, நீங்கள் வந்து என்ன எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து என்ன உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்டின் கேட்குறப்ப, கார்னரில் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்துலேயே, நீங்கள் தான் பெஸ்ட் டேடி, அந்த மாதிரி இப்படி அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. அதே மாதிரி ரீகன் செகண்ட் டாட்டரும் வந்து, எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்க ரெண்டு பேர் வந்து எதுக்கு சொல்கிறாங்கன்னா, கிங்டம்காக தான் அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா மேலே பாசமே இருக்காது. கிங்டம் வந்து அவங்க கைக்கு வரணுன்றதுக்காக இப்படி பிடிக்கும் அப்படி பிடிக்கும்னு ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட்டடாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? கார்டிலியா கிட்டே, கார்டிலியா வந்து கிங்லேயரோட செல்ல பொண்ணு இல்லையா. கிங்லேயர் என்ன பண்ணுன்னா, சரி அடுத்தது கார்டிலியா என்ன தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும், நமக்கு வந்து கார்டிலியா தான் செல்ல பொண்ணு, அவள் கண்டிப்பாக நம்ம பற்றி நல்லா சொல்லணும்னு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட கார்டிலியா கிட்டே இப்போ கேட்குறப்ப, கார்டிலியா என்ன சொல்லிடுவாங்கன்னா, இல்லை இந்த உலகத்தில் எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க அப்பாவை எப்படி பிடிக்குமோ அந்த அளவு தான் எனக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே கார்டிலியா வந்து சொல்லிடுவாங்க, இதே தான் சொல்லுவாங்க. அது வந்து கிங்லேயருக்கு வந்து ரொம்ப கோவப்படுத்தும், என்னடா இது நம்மளோட பொண்ணு இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே கிங்லேயர் என்ன பண்ணுவான்னா, கார்டிலே நீ வந்து கிங்டம் விட்டு வெளியே போயிடு, கிங்டம் வந்து இனிமேல் உனக்கு கிடையாது, கார்னரிலுக்கும் ரீகனுக்கு மட்டும்தான் கிங்டம்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சொல்லிடுவாங்க. ஏர்ல் ஆஃப் கென்ட் வந்து கிங்லேயரோட அட்வைசர் தானே இவங்க. ஏர்ல் ஆஃப் கென்ட் என்ன சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து தப்பு, யோசிச்சு எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கிங்லேயருக்கு பிடிக்காது. கிங்லேயர் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏர்ல் ஆஃப் கென்ட்டையும் கிங்டம் விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. கார்டிலியாவையும் கிங்டம் விட்டு வெளியே ஏற சொல்லி சொல்லிடுவாங்க. அந்த இந்த இடத்துல என்னென்ன ஆகுதுன்னா, கிங் ஆஃப் ஃப்ரான்ஸ்ன்றவங்க அந்த கிங்டமில் வந்து இருக்கிறாங்க. இங்கே நடந்த இந்த எல்லா விஷயத்தையுமே கிங் ஆஃப் ஃப்ரான்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து கார்டிலியா ரொம்ப பிடிச்சி போயிடுது. கார்டிலியாவோட உண்மையான பேச்சு, அவளோட யதார்த்தம், இது எல்லாமே வந்து ரொம்ப கிங் ஆஃப் ஃப்ரான்ஸ்க்கு பிடிச்சதுனால கிங் ஆஃப் ஃப்ரான்ஸ் வந்து கார்டிலியாவை மேரேஜ் பண்ணிவிட்டு கார்டிலியா வந்து கிங் ஆஃப் ஃப்ரான்ஸ்க்கும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இன்னொரு சைடு என்ன நடக்குதுன்னா, ஏர்ல் ஆஃப் க்ளாய்ஸ்டர் கிட்டே வந்து எட்மண்ட் இல்லீகல் சன் இல்லையா, அவனுக்கு வந்து கிங்டம் தன்னோட அப்பா இடத்துக்கு வந்து நம்ம வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எட்கர் வந்து, எட்கர் லீகல் சன். ஓகேவா? எட்கர் வந்து இந்த மாதிரி, ஏர்ல் ஆஃப் க்ளாய்ஸ்டர் அப்பா உங்களை வந்து எட்கர் வந்து கொலை பண்ணுறதுக்காக வரான், அதனால் வந்து நான் எட்கர் கூட சண்டை போட்டதுனால என்னோடய கையை வந்து அவன் வெட்டிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு எட்மண்ட் தன்னை தானே கையை வெட்டிட்டு அவங்க அப்பா கிட்டே போயிட்டு எட்கர் மேலே பழைய தூக்கி போட்டுருவான். ஓகேவா? எட்மண்ட் வந்து தன்னை தானே கையை வெட்டிக்கிட்ட, எட்கர் தான்ப்பா இந்த மாதிரி உங்களை கொலை பண்ணுறதுக்கு வந்தான், நான் வந்து எட்கரை தடுத்தேன், அப்போ வந்து அவன் என்னோடய கையை வந்து வெட்டிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். க்ளாய்ஸ்டருக்கு ரொம்ப கோவமாகி க்ளாய்ஸ்டர் என்ன பண்ணுவார்னா, எட்கர் தன்னோட லீகல் சன்னை வந்து இந்த இங்கேருந்து நீ வெளியே போயிடு, அதே மாதிரி எட்கரை வந்து கொலை பண்ணுறதுக்காக ஆளுங்களை அனுப்பிடுவார் க்ளாய்ஸ்டர். ஓகேவா? இப்போ எட்கர் என்ன பண்ணுறாருனா, இங்கே நடந்தது எல்லாத்தையுமே நம்ம யார்கிட்டயும் சொல்லணும்னு சொல்லிட்டு இவர் எட்கர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கென்ட் கிட்டே போயிட்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது கென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏர்ல் ஆஃப் கென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ வந்து ஒரு பெக்கர் வேஷத்தில் போயிடு, அதாவது பெக்கர் வேஷத்தில் போயிட்டீன்னா உன்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, பெக்கராக போயிடு, இதே கண்ட்ரிலேயே நீ வந்து சர்வைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பெக்கராக இருக்கிறப்ப எட்கரோட நேம் என்னவாக இருக்குன்னா, டாம்னு சொல்லிட்டு மாற்றிப்பாங்க. ஓகேவா?
இப்போ இது எல்லாமே முடியுதா? இப்போ வந்து கிங் லேயர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி தன்னோட வயசான காலத்தில் தன்னோட ரெண்டு பொண்ணுங்க கிட்டே தான் கிங்டம் ஒப்படைச்சோம், அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கிங் லேயர் வந்து கானரலோட கிங்டமுக்கு போவாங்க. கானரலோட வீட்டுக்கு போகக்குள்ளே வந்து அவரோட சோல்ஜர்ஸ் எப்பயுமே அவங்க கூட இருப்பாங்க. கானரல் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட 100 சோல்ஜர்ஸ் எப்பயுமே கிங் லேயர் கூட தான் இருப்பாங்க. கானரல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்னால் வந்து இவ்வளோ சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்துக்க முடியாது, வேணால் உங்களுக்காக ஒரு 50 சோல்ஜர்ஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அது கிங் லேயருக்கு ரொம்ப கோவம் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி வந்து கானரல் வீட்டில் இருக்க அந்த ஆஸ்வெல்ட், அதாவது கானரலோட சர்வன்ட் தான் வந்து ஆஸ்வெல்ட். ஓகேவா? ஆஸ்வெல்ட் வந்து கொஞ்சம் கூட கிங் லேயருக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டார், மரியாதையே இல்லாமல் பேசுவார், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அது வந்து கிங் லேயருக்கு சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி கானரலும் என்ன சொல்லிடுவாங்கன்னா, எங்களால் இத்தனை சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு, வேணால் ஒரு 50 சோல்ஜர்ஸ் வேணால், 50 சோல்ஜர்ஸ் வேணால் என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப கோவப்படுத்துருக்கு கிங் லேயர். நீ இல்லைனா என்ன, என்ன ரெண்டாவது பொண்ணு ரீகன் வீட்டுக்கு நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு கிங் லேயர் வந்து ரீகனோட வீட்டுக்கு போவாங்க. ரீகன் வீட்டுக்கு போகக்குள்ளே வந்து ரீகன் அங்கே போகிறதுக்குள்ளே கார்னரில் வந்து ரீகனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்க, இந்த மாதிரி வந்து அப்பா வந்து அங்கே வராங்க, கிங் லேயர் வந்து அங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிங் லேயர் வந்து ரீகன் வீட்டுக்கு போனதுமே வந்து ரீகன் என்ன சொல்லுவாங்க, என்னால் 50 சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்துக்க முடியாது, வேணால் உங்களுக்காக வேணால் ஒரு 25 சோல்ஜர்ஸ் அப்படி வேணால் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே எல்லாம் என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சுத்தமாக கிங் லேயருக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு கிங் லேயர் வந்து வீட்டை விட்டு வெளியே போவார். அப்போ தான் வந்து கிங் லேயர் உணர்வார், அதாவது வந்து நம்ம கார்டிலியாக் பண்ணது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு வெளியே போவாங்க. ஓகேவா? கிங் லேயர் கிங்லேயர் வெளியே போனதுமே அப்போ வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராம் வருது, ரொம்ப ரொம்ப புயலாக இருக்குது. ஓகேவா? அந்த இடமே அப்போ வந்து இவங்க ஏர்ல் ஆஃப் கென்ட்டும் ஃபுல் ஏர்ல் ஆஃப் கென்ட்டும் வந்து கிங்லேயரை தேடிக்கிட்டே வராங்க. வந்துக்கிட்டே இருக்கப்போ வந்து கிங்லேயர் ஒரு இடத்துல வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. அந்த ஸ்ட்ராமில் புயல் காற்றுல கிங்லேயரை இவங்க பார்த்ததுமே வந்து எங்கடா நம்ம போய் இருக்கிறதுன்னு பார்க்குறப்ப வந்து பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு குடிசை மாதிரி இருக்கும். அதாவது அங்கே யார் இருக்கான்னா, எட்கர்ன்றவர் இருப்பார். ஓகே? அதாவது வந்து கிளாஸ்டர், ஏர்ல் ஆஃப் கிளாஸ்டர் இருக்காரு, அவரோட பையன் வந்து அங்கே டாம் பெக்கர்ன்ற வேஷத்தில் வந்து இருப்பார். அந்த கூரையில் போயிட்டு இவங்க கிங்லேயர், ஏர்ல் ஆஃப் கென்ட்டு, ஃபோலியோ, இவங்க நாலு பேருமே வந்து அந்த இடத்துல இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ ஏர்ல் ஆஃப் கிளாஸ்டருக்கு ஒரு லெட்டர் வருது. அதாவது என்னென்னா, கிங் ஆஃப் ஃப்ரான்ஸ் வந்து பிரிட்டன் மேலே வார் வரப்போகிறதா ஒரு லெட்டர் வருது. ஸோ கிளாஸ்டர் என்ன பண்ணுறாருனா, எட்மண்ட் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நடக்க போகுது, நீ வந்து இதை சொல்லாத யார்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்டர் வந்து எட்மண்ட் கிட்ட சொல்லுவார். இப்போ எட்மண்ட் என்ன யோசிப்பார், அவருக்கு வந்து கிங்டம் வேணும் இல்லையா, அதனால் நம்ம வந்து இதை போயிட்டு நம்ம வந்து ரீகன் கிட்டேயும் டூக் ஆஃப் கிரான்வெல் கிட்டேயும் நம்ம சொல்லிட்டோன்னா அந்த இடம் வந்து நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எட்மண்ட் வந்து ரீகன்கிட்டையும் டூக் ஆஃப் கிரான்வெல்கிட்டையும் போயிட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து எங்கள் அப்பா வந்து பிளான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிடுவார். போய் சொல்லிவிட்டு கிங்டம் அவருக்கு எட்மண்ட்க்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லவும் ரீகனுக்கும் கிரான்வெல்க்கும் ரொம்ப சமக்கவும் வந்துடும். உடனே ரீகனும் கிரான்வெலும் என்ன பண்ணுவாங்கன்னா, கிளாஸ்டர் கிட்டே சண்டை போட்டுகிட்டு இருப்பாங்க. அப்படி சண்டை போடக்குள்ளே ரீகனும் கிரான்வெல்லும் கிளாஸ்டரோட கண்ணை வந்து பிளைண்ட் ஆக்கிடுவாங்க. ஓகே? பிளைண்ட் ஆக்குனதும் அதெல்லாம் வந்து கிளாஸ்டரோட சர்வெண்ட், ஏர்ல் ஆஃப் கிளாஸ்டரோட சர்வெண்ட் வந்து பார்த்துட்டு இருப்பார். அதை பார்த்து சர்வெண்ட்டுக்கு வந்து ரொம்ப கோவம் ஆகிடு, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கிளாஸ்டரோட சர்வெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, கிரான்வெல்கிட்ட சண்டை போடுவாங்க. சமய சண்டை போடுறப்ப கிரான்வெல் வந்து அந்த சண்டையில் இறந்து போயிடுவார். ஓகேவா? அந்த சண்டையில் இறந்து போயிடுவார். ஏர்ல் ஆஃப் கிளாஸ்டர் வந்து அவர் பிளைண்ட் ஆகிடுவாரா, அதனால் அவர் மண் அப்படி நடந்து வந்துக்கிட்டே இருக்கக்குள்ளே வந்து அந்த நடந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து என்ன ஆகுனா, ஏர்ல் ஆஃப் கென்ட்டுக்கு எப்படியே இந்த விஷயம் தெரிய வந்துடும், அதாவது வந்து வார் நடக்க போகுது, இந்த மாதிரி பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நம்ம வந்து வார் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிய வந்ததும் கிங் லேயர்கிட்ட சொல்லிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்ம போயிட்டு நம்ம பொண்ணோட ஆர்மிலே, அதாவது கிங் ஆஃப் ஃப்ரான்ஸ் தானே கார்டிலியா இருக்காங்க, நம்ம பொண்ணுக்கிட்டே போயிடுவோம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து கார்டிலியாக்கிட்டே போயிடுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஏர்ல் ஆஃப் கிளாஸ்டர் நடந்து வர்றாரு, அதை வந்து எட்கர் என்றவர் வந்து பார்க்குறாங்க. ஓகேவா? அதாவது லீகல்சன், அவரோட லீகல்சன் ஒரு பெக்கர் விஷயத்தில் தானே இருக்கார், அவர் வந்து அந்த குடிசையிலேருந்து வெளியே இருக்கிறப்ப தன்னோட அப்பா வந்து இந்த மாதிரி பிளைண்டாக வரதை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவருக்கு.
ஒன்றுமே சொல்லவும் முடியல. அந்த மாதிரி சரின்னு சொல்லிட்டு போயிட்டா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க எட்கர் வந்து கிளாஸ்டரை பிளைண்டாக இருக்கிற கூட்டிகிட்டு வந்து. அப்போ தான் வந்து கிளாஸ்டர் ரியலைஸ் பண்ணுறாரு நம்ம வந்து நம்ம பையன் எட்கருக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நம்மளை வந்து எட்மண்ட் வந்து நல்லா ஏமாற்றிட்டான், நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் எட்கருக்கு, அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணுறாரு கிளாஸ்டர். உடனே வந்து எட்கர் வந்து அவரோட குடிசைக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஓகேவா, ரெண்டு பேருமே அங்கே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து எட்கர் தான் தன்னோட பையன், அவன் தான் வந்து டாம் விஷத்தில் இருக்கிறான்றது தெரியவே தெரியாது கிளாஸ்டருக்கு. இப்போ வந்து கிங் ஆஃப் ஃப்ரான்ஸ்க்கும் பிரிட்டனுக்கும் வார் நடக்குது. அங்கே வாரில் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ வார்னு சொல்லிட்டாங்க இல்லையா, இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ரீகனோட ஹஸ்பண்ட் வந்து டூக் ஆஃப் கிரான்வெல் அவர் தான் வந்து இறந்து போய்ட்றாரு. இறந்ததுமே என்ன பண்ணுறாங்கன்னா, எட்மண்ட் மேலே வந்து கான்வெல்க்கும் ரீகனுக்கும் ஒரு லவ்னு சொல்லலாம் இல்லையா, கான்ரலுக்கும் ரீகனுக்கும் எட்மண்டை வந்து எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஸோ கான்ரல் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ரீகனுக்கு வந்து டூக் ஆஃப் அவங்களோட ஹஸ்பண்டும் இறந்துட்டாங்க, ஸோ அவள் வந்து கண்டிப்பாக எட்மண்டை வந்து மேரேஜ் பண்ணிப்பா, அதனால் வந்து நம்ம எப்படியாவது கொஞ்சம் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ரல் வந்து ரீகன் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து ஃபுட்டில் வந்து பாய்சன் கலந்து கொடுத்து ரீகனை வந்து கொலை பண்ணிடுவாங்க. தன்னோட சிஸ்டர் ரீகனை கான்ரல் வந்து கொலை பண்ணிடுவாங்க. இப்போ வந்து கான்ரல் என்ன பண்ணுவாங்கன்னா, டூக் ஆஃப் ஆல்பனி வந்து கார்னரல் கிட்டே சொல்லுவாங்க, நீ வந்து இந்த மாதிரி எட்மண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டூக் ஆஃப் ஆல்பனி கார்னரல் கிட்டே சொல்லுவாங்க. ஆனால் கார்னரல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லெட்டரில் எழுதிட்டு எட்மண்ட் ஆஸ்வல் மூலமா எட்மண்ட்டுக்கு கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, நீ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் டூக் ஆஃப் ஆல்பனியை கொண்டுடு, அதுக்கப்புறம் நீயும் நானும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்னரல் வந்து லெட்டரை ஆஸ்வல் மூலமா எட்மண்ட் கொடுக்கறதுக்காக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குள்ள ஆஸ்வல் வந்து போயிட்டு இருக்கக்குள்ள டூக் ஆஃப் ஆல்பனிக்கிட்ட வந்து அந்த லெட்டர் மாட்டிக்கும். அதை படித்து பார்க்கவே டூக் ஆஃப் ஆல்பனிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, டூக் ஆஃப் ஆல்பனி போயிட்டு கார்னரல் கிட்ட என்ன மாயுது அப்படின்னு தான் கேட்பாங்க. அது கேட்டதுமே வந்து கார்னரலுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகிடும். ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆனதுமே வந்து கார்னரல் தன்னை தானே சூசைட் பண்ணி அவங்களுமே இறந்துருவாங்க. ஓகேவா, இப்போ வந்து அந்த கார்னரலும் கடைசியில் வந்து இப்போ இறந்துருவாங்க. இப்போ என்ன ஆகுனா, பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸ்க்கும் வார் நடக்கும். அந்த வார் வந்து லீட் பண்ணுறது யாருன்னா, எட்மண்ட் தான் வந்து அந்த வாரை லீட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த வாரில் கிங் ஆஃப் ஃப்ரான்ஸ்ன்றவங்களும் வந்து அந்த வாரில் வந்து இறந்துருவாங்க. இதில் வந்து யார் வாரை வின் பண்ணுவானா, பிரிட்டன் தான் வின் பண்ணுவாங்க. அதாவது வந்து எட்மண்ட் தானே பிரிட்டனை லீட் பண்ணி அந்த வாரை நடத்திட்டு இருக்காங்க, அதனால் வந்து பிரிட்டன் தான் வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணது எட்மண்ட் வந்து என்ன சொல்லுவோன்னா, கார்டில் வந்து ஜெயிலில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. கார்டிலியாவை ஜெயிலில் போட்டுருங்க. அதே மாதிரி கார்டிலியாவும் ஜெயிலில் போட்டுருவாங்க, கிங் லியரையும் வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. இப்போ வந்து கார்டிலியாவும் கிங் லியரையும் ஜெயிலில் போட்டுருவாங்க. சரி, கிங் லியர் என்னென்னா, சரி ஓகே இப்போயாவது நம்ம பொண்ணு கூட நம்ம இருக்கலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் எட்மண்ட் என்ன பண்ணுவோன்னா, கார்டிலியா வந்து தூக்கில் போட்டுருங்க ஹேங்கர்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி கார்டிலியாவும் வந்து தூக்கில் போட்டுருவாங்க. ஓகேவா, இப்போ இந்த சைடு பார்த்தோம்னா, ஏர்ல் ஆஃப் கிளாஸ்டர் வந்து ஆல்ரெடி பிளைண்ட் ஆகிட்டாரா, இப்போ வந்து அவர் ரொம்ப உடம்பு முடியாமல் அவரும் இறந்துருவார் ஏர்ல் ஆஃப் கிளாஸ்டரும். இது வந்து எட்கருக்கு சுத்தமாக பொறுக்கவே பொறுக்காது, எட்மண்ட்னால் தானே இப்படியெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எட்கர் வந்து போயிட்டு எட்மண்ட் கூட செமையாக சண்டை போடுவார். அந்த சண்டையில் என்ன ஆகுனா, எட்மண்ட் வந்து இறந்து போயிடுவார். ஓகேவா, எட்மண்ட் வந்து இறந்து போயிடுவார். அதே மாதிரி வந்து கிங் லியர் என்ன ஆகுவார்னா, தன்னோட பொண்ணு கார்டிலியா வந்து தூக்கில் இறந்ததுனால, அதாவது வந்து எட்மண்ட் சொல்வார் இல்லையா கார்டிலியாவை தூக்கில் போட்டுருங்கன்னு, அதனால் கார்டிலியாவும் இறந்துருவா. கார்டிலியா இறந்ததை பார்த்த கிங் லியர் வந்து அவரும் அதே இடத்துல வந்து கிங் லியரும் இறந்துருவார். இந்த பிளேவே வந்து ஒரு ட்ராஜடி பிளேவாக முடிஞ்சிடும். இப்போ லாஸ்ட்டாக யார் வந்து கிங்டம் ரூல் பண்ணுவானா, வெறும் ரெண்டு பேர் தான். அதாவது யாருன்னா, ஒன்று டூக் ஆஃப் ஆல்பனி, இன்னொன்று வந்து எட்கர். இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் கிங்டமை ரூல் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி